ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசோட மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை கேஸ் உற்பத்தி நிறுவனம்லேருந்து வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாமா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் தி ஒர்க் லொக்கேஷன் சென்னை இப்போ நீங்கள் சென்னை ஒர்க் சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா போத் தமிழ்நாடு புதுச்சேரி ஆல் டிஸ்டிக் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் காரைக்காலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி காரைக்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ காரைக்காலுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க காரைக்காலுக்கு அப்ளை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா காரைக்காலில் இருந்து மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரியா ஸோ நீங்கள் காரைக்காலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சென்னை செக்டாருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பீப்புள் ஸோ அதில் கிளியராக இதில் சொல்லிட்டாங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க சென்னைக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ சென்னை செக்டாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே நீங்கள் காரைக்காலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரியா அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அக்டோபர் ஃபைவ் லாஸ்ட் டேட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே அப்ளை பண்ணிடணும் ஸோ ரிசல்ட் உங்களுக்கு நவம்பர் ஃபிஃப்டீன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை டேரெக்டு ஷார்ட் லிஸ்ட் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க அந்த அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க ஓஎன்ஜிசி கரியர் அப்ரண்டிஸ் டாட் கோ டாட் இன் அதாவது ஓஎன்ஜிசி அப்ரண்டிஸ் டாட் ஓஎன்ஜிசி டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ரண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் இந்த ஓஎன்ஜி ஓஎன்ஜிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டேச் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் முதல்ல அப்ரண்டிஸ் ப்ரொஃபைல ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துருங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஓஎன்ஜிசியோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது இல்லையா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அக்டோபர் இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை டேரெக்ட் செலெக்ஷன் தான் டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி அந்த லெவன்த் ட்ரேட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அகாடமிக் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் எந்த லொக்கேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து சென்ட் பண்ணுவாங்க இமெயில் ஐடிக்கு அது வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க ஓஎன்ஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அப்டேட் வரும் அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன் இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ட்ராவலிங் அலவன்ஸு ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூமு ஃபுட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க ஸோ அவங்க ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் பண்ணிக்கணும் ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாமே ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு நைன் தௌசண்ட் அதாவது இந்த பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ முடிச்சிருந்தா பிபிடெக் அடுத்த த்ரீ இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தா எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தா செவன் தௌசண்ட் ஐடிஐ ஒன் இயர் செவன் தௌசண்ட் செவன் ஐடிஐ டூ இயர் எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி இருக்கும் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து டுவெல் மந்த் இருக்கும் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்கலாம் இதில் சென்னைக்கு வேறு வேக்கன்ட் கம்மியாக இருக்குது இதை அப்ரண்டிஸ் முடிக்கிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷனால் டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க டென்த்து முடிச்சு வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் போஸ்டிங்கு ட்ரேடு அதுக்கான குவாலிஃபிகேஷன் லைப்ரரி அசிஸ்டன்ட் டென்த்து முடிச்சிருந்த அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா கம்ப்யூட்டரு ஆப்ரேட்டரு டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் மேக்கு ஃபிட்டரு ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் மெஷினிஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட ட்ரேடில் ஐடிஎம் முடிச்சிருக்கணும் அடுத்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் பிகாம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் லெபாரேட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட்டில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் எக்ஸிகியூட்டிவ் ஹெச்ஆர் இதுக்கு பிபிஏ டிகிரி முடிச்சிருக்கணும் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அடுத்த ஃபயர் சேஃப்டிக்கு பிஎஸ்சி ஆர் பிடெக் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் முடிச்சிருக்கணும் அடுத்து எலக்ட்ரிக்கல் எக்ஸிகியூட்டிவ் சிவில் எலக்ட்ரானிக்ஸு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் எக்ஸிகூட்டிவ் இதுக்கெல்லாம் அந்த அளவின் டிசிப்ளினில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அடுத்து எலக்ட்ரிக்கல் எக்ஸிகூட்டிவ் சிவில் எக்ஸிகியூட்டிவ் சேம் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸிகூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் எக்ஸிகூட்டிவ் இதில் த்ரீ இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பெட்ரோலியம் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கும் வேக்கண்ட் இருக்குது ஏஜ் எயிட்டீனில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஸோ டுவெண்ட்டி நைன் ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ளவங்க இருக்கிறவங்க எந்த செக்டாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சதன் செக்டாருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் புதுச்சேரி ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா சதன் செக்டாரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபயர் சேஃப்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காரைக்காலுக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ளவங்க காரைக்காலுக்கும் அப்ளை பண்ணலாம் பட் அதில் ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அதை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டீஸ் தேவைப்பட்டால் நம்ம டெல டெலகிராம் சேனல்லேயும் இருக்கும் அதில் டவுன்லோட் பண்ணி அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் என்ன அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய போஸ்டிங் இருக்கும் ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ காரைக்காலில் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சென்னைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை தாண்டி வேறு செக்டாருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் செக்டாரு ட்ரேடு வேக்கெட் வந்து காமிச்சிட்டாங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் ஏதாவது ஒரு செக்டாருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்